பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். குடும்பத்துக்குள்ள இனிமே பிரச்சனையே வரக்கூடாதுன்னு அண்ணன் பேசுனதை செல்வி கவனிச்சுட்டா இருந்தா. கோயில் நடந்த விஷயத்துக்கு அப்புறம் செல்விக்கு நம்ம மேல கோபம் தணிஞ்சிருக்கோம். இப்ப போய் செல்வி கிட்ட சமாதானமா பேசினா கண்டிப்பா எப்படி சமாதானத்துக்கு வந்துருவா. பேசிடுவோம். செல்வி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்க்க தெரியல. இல்ல, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணி கஷ்டப்படுறீங்க? நான் வேணா இந்த துணிகளை மடிக்கிறதுக்கு உதவி பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். இருக்கட்டும், பரவாயில்லைங்க, நானும் மடிக்கிறேனே. நல்ல புருஷனுக்கு லட்சணம் பொண்டாட்டி பண்ற எல்லா வேலையிலையும் பங்கெடுத்துக்கிறது தானே. இது சேலையா இல்ல பாவாடையா? ஏங்க ஏங்க ஏங்க, என்னங்க நீங்க பாட்டுக்கு தூங்க போறீங்க? மணி ஆயிடுச்சு, வேற என்ன பண்ணணும்? இல்ல, அது அது வந்து கோயில்ல போய் தொட்டில் கட்டிட்டு வந்தா மட்டும் அடுத்த வருஷமே நமக்கு குழந்தை பிறந்துருமா என்ன? அக்கா நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்க பொண்ணு பெத்து கொடுன்னு வேற கேட்டிருக்கு. நீங்களும் சம்மந்தம் பண்ணிக்கலாம்னு வேற சொன்னீங்க. சொன்னா மட்டும் குழந்தை பிறந்துருமா என்ன? அது மட்டும் இல்ல, கல்யாணமாய் இவ்வளவு நாளாயிருச்சு, நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறதா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் நினைக்கிறதுனால மட்டும் குழந்தை பிறந்துருமா என்ன சொல்லுங்க? காலகாலத்துல நமக்கு பிறக்க வேண்டிய குழந்தை பிறக்கலாட்டினா ஊர் உலகம் நம்மளை தப்பா பேசுங்க. இப்படி ஒதுங்கியே இருந்தா குழந்தை பிறக்குமா என்ன? இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்லங்க, நான் அவசரத்துல வாய் தவறி அப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். நீங்களே சொல்லுங்க. ஒருத்தன் உசுர கையில பிடிச்சிட்டு காப்பாத்தணும்னு ஓடி வரும்போது அது டிராமான்னு சொன்னா எனக்கு கோவம் வருமா வராதா சொல்லுங்க. உன் வாய் தாண்டா உனக்கு சனி, உனக்கு நீ ஏன் சூனியம் வச்சுக்காதரா பாத்துக்க. அப்படியெல்லாம் சொல்ல வரலங்க. குலதெய்வம் கோயில்ல உங்களுக்கு ஒரு ஆபத்துனதும் நான் எந்த அளவுக்கு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? எங்க உங்களை காப்பாத்த முடியாம போயிருமோன்னு நினைச்சு நான் தவிச்ச தவிப்பு என்னால இன்னும் அதுல இருந்து மீண்டு வர முடியலங்க. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அதே குழிக்குள்ள நானும் விழுந்து செத்துடலாம்னு நினைச்சிருந்தேங்க. அந்த அளவுக்கு உங்க மேல அன்பும் காதல் வச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்காம ஏதோ கோபத்துல நான் சொன்ன ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு ஒதுங்கி இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியலங்க. எப்படி எப்படி நான் உங்களை விட்டு விலகி நிக்கிறேனா? நான் உங்களை ஒதுக்கி வைக்கிறேனா? நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இது நிஜமா கனவான கூட என்னால யூகிக்க முடியல. உங்களுக்கு தேவனா வரணும், உங்களுக்கு தேவை இல்லைன்னா நான் விலகி நிக்கணும், இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு சுத்தமா புரியல. நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காகவோ இல்ல உங்களை குத்தி காட்டணுங்கிறதுக்காகவோ இத நான் திரும்ப திரும்ப சொல்லல. அன்னைக்கு விலகி நின்னது யாரு, யாரு யாரு மனச உடைச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு உங்க மனசும் என் மனசும் ஒத்து போகணும். ஆனா அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியுமா? உங்க அண்ணன் என்ன ஏத்துக்கணும்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, என்னைக்கு உங்க அண்ணன் என்ன மன்னிக்கிறாரோ அன்னைக்குதான் நமக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அது வரைக்கும் நான் சந்தன பாண்டியோட மகளாவும் நீங்க திருமுருகனோட தம்பியாவும் வாழணும்னு சொன்னீங்க தானே? இப்ப என்னன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் நீங்க சொன்ன விஷயத்தை மாத்தி பேசினா எப்படி? அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க சொல்றது சரிதாங்க, நான் தான் அன்னைக்கு அதை சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் நான் அண்ணங்கிட்ட நமக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு சொன்னேன். அண்ணங்கிட்ட நம்ம விஷயத்த சொன்னதும்
எதுக்கு இப்படி முட்டாள்தனமா பண்றேன்னு என்னை திட்டினாரு. அவர் தான் சொன்னாரு, செல்விக்கும் எனக்கும் உண்டான பிரச்சனை, அது எனக்கும் அவங்களுக்குமானது. அதை காரணம் காட்டி நீ அவளை தள்ளி வைக்கிறதும் இல்லை அவன் உன்னை விலக்கி வைக்கிறதும் தேவையில்லாதது, அதில் எந்த ஒரு நியாயமும் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொன்னார். அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே நான் உங்களோட வாழணும்னு முடிவுக்கு வந்துட்டேன். சபாஷ், எப்படி எப்படி அண்ணன் சொன்னதுனால உங்களுக்கு வாழணும்னு தோணிருச்சா? அப்போ அது உங்களுக்கா தோணல, அப்படிதானே? உங்களை காதலிச்சு கரம் பிடிச்சு உங்களுக்காக ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்கா, அவ உங்க மேல உயிரே வச்சிருக்கான்னு உங்களுக்கு தோணல? அந்த ஒருத்தி எனக்காக சந்தோஷமா வாழணும்னு உங்களுக்கு தோணல, அப்படிதானே? ரொம்ப சந்தோஷம், அண்ணன் சொன்னாரா உடனே வந்துட்டாரா? உங்களை சொல்லி தப்பில்ல, ஏன்னா நீங்க அப்படிதான் நடந்துப்பீங்க. அண்ணன் தான் உலகம், அவரு தான் எல்லாமே வாழ்ற உங்களுக்கு அவரு சொல்றது தானே செய்யணும்னு தோணும். பரவாயில்ல, நீங்க அப்படியே இருந்துக்கோங்க. ஆனா உங்க அண்ணன் சொல்றதுக்காக நான் மாற போறதில்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க? எங்க அண்ணன் நாம சந்தோஷமா இருக்கணும் தான் அப்படி சொன்னாரு, அதை தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க இப்படி பேசினா எப்படிங்க? எனக்கு உங்களை மாதிரி அப்படி இப்படின்லாம் மாத்தி பேசலாம் வராது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உங்க அண்ணன் சொன்னாரு சேர்ந்து வாழலான்னு, அதே அண்ணன் என்கிட்ட வந்து, செல்வி இத்தனை நாளா நான் உன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இப்பதான் நான் உன்னை சரியா புரிஞ்சிருக்கேன், இனிமே என் தம்பியோட சந்தோஷமா வாழலான்னு அவரு வாயால என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க. திருமமா என்ன மன்னிச்சிட்டாருன்னு என் காது பட கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கலாம். அது வரைக்கும் நான் எங்க அப்பா சந்தன பாண்டியோட மகளாவே இருந்துட்டு போறேன்.